நகவனி, எக்ஸ் சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம், எக்ஸ் சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது. ரைட்டா? அதே ஆரமுள்ள, ஆரம் வந்து எக்ஸ், ஆனா உயரம் என்னது? ஹெச். இது கோளம் மாதிரி இருக்கணும், த்ரீ டைமென்ஷன்லாம் போட முடியல, அதனால சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கேன். ரைட்டா? வட்டம் மாதிரி போட்டிருக்கேன். சரியா? அப்ப உயரம், உயரம் தான் கேக்குறாங்க அவங்க. அப்ப என்ன அப்படின்னா, இந்த கூம்பினுடைய கன அளவும், புரியுதா, கோலத்தினுடைய கன அளவும் ஒரே கன அளவு தான். ஏன்னா இத வந்து அடுத்ததான் மாத்துறாங்கன்னு போது கன அளவு தான் எடுக்கணும். ஏமிஸ் கன அளவு எடுக்கிறோம் அப்படின்னா, அவங்க சொல்லியிருக்காங்க எக்ஸ் சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோலம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது. மாத்துறதுன்னா என்னது? ஒன்னா உருக்கணும், இல்ல அதை ஏதாவது பண்ணி தானே அடுத்த உருவமா? அப்ப இதுல என்ன கன அளவு இருக்கோ அந்த கன அளவு தானே இதுல இருக்கும். அப்ப நம்ம எதனுடைய உயரம் கேட்கறாங்க? கூம்பினுடைய உயரம். அப்ப கூம்பின் கன அளவு, ரைட்டா? அடிக்கணும், ஏன்னா கூம்போறது கேட்கறதுனால ஃபர்ஸ்ட் நான் கூம்பு எழுதிக்கிறேன். கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு என்னது? திண்ம கோளத்தின் கன அளவு. திண்ம கோளத்தின் கன அளவு இல்ல, திண்ம கோளத்தின் கன அளவு ஈக்குவல் டு கூம்பின் கன அளவு எழுதினாலும் தப்பு கிடையாது. ஏன்னா இங்க கேட்கறதுனால எல்ஹெச்எஸ்ல அந்த உயரம் வரட்டும்ன்றதுக்காக எழுத. கூம்பின் கன அளவுக்கு என்ன சூத்திரம்? 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் ஈக்குவல் டு கோளத்தின் கன அளவு என்னது? 4/3 பை ஆர் கியூப். இந்த ஆரம் அப்படின்றது என்னவா மாறுது? எக்ஸா மாறுது. ஆரம் ஈக்குவல் டு என்னது? எக்ஸ். அப்ப 1/3, ஆக்சுவலா என்னன்னா இந்த 1/3 பையும் 1/3 பையும் கேன்சல் பண்ணிடலாம் இங்கேயே கூட. இன்டு என்னது? எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்டு ஹெச் ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, 4/3க்கு நான் 1/3 எழுதிக்கிறேன் புரிதலுக்காக. இன்டு பை இன்டு என்னது? எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்டு எக்ஸ் எழுதிக்கிறேன். ஏன் அப்படின்றத பாரு நீ. இந்த 1/3 கேன்சல் பண்ணிடலாம், பை பை கேன்சல் பண்ணிடலாம், இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ஹெச் ஈக்குவல் டு என்னது? 4x சென்டிமீட்டர். வந்துருச்சா எளிமையா? புரியுதா புரியலையே அடிக்கணும். அதனாலதான் நான் பிரிச்சு எழுதிக்கிட்டேன், வேற ஒண்ணும் கிடையாது. ரைட்டா? இப்ப ஏன்னா இந்த 1/3 கேன்சல் பண்ணணும், இப்படி பிரிச்சு எழுதும் போது உனக்கு ரொம்ப எளிமையா இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப என்னது கூம்பினுடைய உயரம் என்னது? 4x. கூம்பினுடைய உயரம் என்னது? 4x. அப்ப எது கரெக்ட் ஆன்சர்? 4x சென்டிமீட்டர் அப்படின்றதுதான் கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? அதனால இவ்வளவு பெருசா செய்யணுமா மிஸ்? தேவையே கிடையாது. அதான் சொல்றேன்ல, இப்ப இதை வைக்கும் போதே பாருங்க, இப்படி எல்லாம் செய்யறதுக்கு பதிலா இந்த 1/3 பை போயிடும், இங்கேயும் இந்த 1/3 பை போயிடும், இங்க ஆர் ஸ்கொயர்டு போயிடும், இங்க என்னவா மாறிடும்? இந்த கியூ போய் ஆர் மட்டும்தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்ப என்ன வரும்? ஹெச் ஈக்குவல் டு இந்த 4 போட்டுக்கோ, இந்த ஆர் இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம்? எக்ஸ். அப்ப டக்குன்னு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா? 1 mark போது போட்டி தேர்வா இருந்தா வேகமா கண்டுபிடிக்கவும் தெரியணும். புரியுதா புரியலையா? இருங்க வேற இடத்துல போடலாமா இத? இங்க பாருங்க, வேற கலர் எடுத்துக்கலாம். ஒண்ணுல அடிக்க நீங்க பாருங்க, 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் ஈக்குவல் டு 4/3 பை ஆர் கியூப். இந்த 1/3 பை 1/3 பை போயிடுது, புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த ஆர் ஸ்கொயர்டு, இங்க ஆர் ஸ்கொயர்டு போயிடும். ஆர் கியூப்ன்றது என்னது? ஆர் ஸ்கொயர்டு இன்டு ஆர். அப்ப ஹெச் ஈக்குவல் டு ஆர் இருக்கிற இடத்துல ஆக்சுவலா என்ன வரணும்? எக்ஸ் வரணும். அப்ப ஹெச் ஈக்குவல் டு 4x. அவ்வளவுதான், ஒரே ஸ்டெப். இது வந்து உனக்கு புரிதலுக்காக இங்க போட்டேன். ஆக்சுவலா மென்டலா இங்க போடும்போது இங்கே என்ன போட்டலாம்? எக்ஸ் போடும்போது ஹெச் ஈக்குவல் டு 4x. அவ்வளவுதான், இவ்வளவு பெரிய இது தேவையே இல்லை. என்ன அது இங்க சென்டிமீட்டர், அவ்வளவுதான். புரிஞ்சுதாடா?